அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பதிவில் நான் பொதுவாக ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அது எப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு தெய்வத்தோட விஷயத்த கேட்குறீங்க அது நல்ல விஷயந்தான் நானும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் முன்பதிவு நீங்கள் பாருங்கள் நிறையா நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எக்ஸாம்பிளாக ஒரு அங்கலா பரமேஸ்வரி வசியம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க ஈஸ்வரன் வசியம் கேட்குறாங்க யச்சினி விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்பதிவில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்க்காம இப்போ வந்துட்டு பண்ணுங்கள் பண்ணுங்கன்னா நான் எப்படி பண்ண சொல்லுங்கள் சொன்ன விஷயத்தை திருப்பி பண்ணால் அது இருக்காது சரிங்களா நான் எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதோடு நான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சி தான் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் முன்பதிவில் இருக்கிறதெல்லாம் போய் பாருங்கள் நிறையா நான் முன்னாடி நிறையா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோ போல் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு தேவையானது அதுலேயே எல்லாமே ஏ டு செட் அதுலேயே இருக்கும் அப்படி அது இல்லாதது ஏதாவதுனால் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என் குருவிட்ட பர்மிஷன் வாங்கியா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா சில விஷயம் குரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நான் அதை உங்கள் அதை நிறைய பார்த்த நான் சொல்லியிருக்கேன் போல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் தயவு செஞ்சு கேளுங்கள் அதை பற்றி தப்பே கிடையாது ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க ஆனால் நிறைய பேர் என்னோடய காண்டெக்ட் நம்பர் கேட்குறாங்க நான் ஏன் தரது இல்லைனா நான் குரூப் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் நான் கான்டெக்ட் நம்பர் தந்தேன் அது தந்து பல பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலமை ஆரம்பிச்சிது சரிங்களா காண்டெக்ட் நம்பர் தந்து பல பிரச்சனை வந்துச்சு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி நீ ஃப்ராடு அது பண்ணுற இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க அதனால் இப்போ யாருக்குமே நான் த நம்பர் தரது கிடையாது சரிங்களா அதனால தான் என்னோட இமெயில் அட்ரெஸ்ன்னு அவங்களுக்கு தர்றது அதனால் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் காண்டெக்ட் நம்பர் தர முடியாது ஏன்னா அது தந்து தான் பல பிரச்சனை சந்தித்தேன் என்னால் எப்படின்னா நான் ஒரு வேஷம் ஒரு வேலையாக வெளில போகிறப்ப கூட ஃபோன் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு திட்டுறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் எதை கெட்டது பண்ணுற மாதிரியும் அவங்க ஏதோ தட்டி மாதிரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அதனால தான் நான் நம்பர் தர்றது கிடையாது அதனால யாரையும் தப்பாக நினைச்சுக்காதீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி எல்லாருக்குமே தரேன் அதுக்கு மெயில் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெயில் கண்டிப்பாக பண்ணுவேன் சரிங்களா போல் இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எந்த வருஷம் வேணுமோ எந்த அம்மனோட வருஷம் வேணுமோ இல்லை எந்த சாமியோடய மந்திரம் வேணுமோ எல்லாமே என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் உங்களுக்கு உதவி பண்ண மட்டும்தான் நான் இருக்கேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சி தான் நான் இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா நான் என்னோடையே நான் முடிச்சுப்பேன் சரிங்களா எங்களுடைய என்ன முடிச்சுக்கிட்டு நான் வரவங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஆனால் இந்த சித்தர்கள் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் எல்லோரும் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்துல தான் நான் இப்போ உங்களை எல்லோரும் சொல்லிக்கிட்டு அது நிறைய பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னா டேரெக்டாக என்கிட்ட கேளுங்க நல்லதோ கெட்டதோ என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா இதை சொல்லணும்னு நினச்சேன் சரிங்களா இதை சொல்லிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எதாக இருந்தாலும் கேளுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் நேர்மையாக கேட்க பாருங்கள் அந்த இந்த ஓட்டுறது நீ என்ன பண்ணால் சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படின்லாம் ஓட்டுறதுலாம் வேணாம் அது தயவு செஞ்சு ஆன்மீக நோக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இதை பார்த்தா எனக்கு போதும் இந்த நாத்திகவாதி எனக்கு இங்கே இந்த பக்கம் வரைய வேணாம் ஓப்பனாக சொல்ல போனால் சரிங்களா அவங்க வந்து நம்ம என்ன்த்த சொன்னாலும் அவங்க நம்ப தான் மாட்டாங்க நம்ம என்னத்தை சொன்னாலுமே அவங்க அது போய் அது இதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம ஆன்மீக நோக்கம் உள்ளவங்க ஈஸ்வரனை கும்பிட்றவங்க நம்ம சிவனை நோக்கி போகணும் ஆண்டவன் நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவெலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய பதிவாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் சரிங்களா அப்படி இருக்கவங்க மட்டும் இதை பாருங்கள் கா அது என்னடா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க சரிங்களா அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வாயை முட்டு இங்கே வீட்டில் போயிட்டே இருங்க இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறது சாமி இல்லை அது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே வேணாம் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்களா பிடிக்கலையா பார்க்காம போயிட்டே இருங்க எதுக்கு இங்கே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கா ம் உங்கள் அறிவை உங்களோட வச்சுங்க உங்களுக்கு சாமி இல்லையா நீங்கள் அப்படி போயிட்டே இருங்க இங்கே எங்கே நாங்கள் சாமி கும்பிட்றாங்க நாங்கள் கும்பிட்டுக்கிட்டுறாப்போ எங்களுக்கு சாமி நம்பிக்கை உண்டு எங்களுக்கு எல்லாமே சாமி தான் அந்த ஈஸ்வரன் தான் எங்களுக்கு எல்லாமே சரிங்களா உங்களுக்கு வேணால் அது இது அது இதுன்னு போகலாம் ஆனால் எங்களுக்கு சாமி தான் முக்கியம் அதனால நாங்கள் சாமியை பற்றி தான் போடுவோம் நாங்கள் சாமியை நம்புவோம் சாமி பூஜை முறைகளை பண்ணிகிட்டு தான் இருப்போம் சரிங்களா உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் தாராளமாக போயிட்டே இருக்கலாம் அந்த வீடியோ பார்க்க கூட நீங்கள் தேவையே இல்லை உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுவோ அந்த சாமி இல்லை அது இல்லைன்னு பேசுகிறாங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க இங்கே வந்து எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்பலாம் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நம்ம ஆன்மீக நண்பர்கள் எதாக இருந்தாலும் என்னை தயவு செஞ்சு இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் நம்பர் தர முடியாது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பல பிரச்சனை சந்திச்சுட்டேன் அதனால் நான் தர மு என்னால் தர முடியாது சரி மன்னிச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் அனுப்புகிறேன் அதுக்கு நீங்கள் என்ன முடிவு என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாத்தையும் அனுப்புங்க நான் உங்களுக்கு தெளிவாக நான் பதில் சொல்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம்